ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சைமலை. துறையூரில் இருக்கிற பச்சைமலைக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. நாங்கள் இப்போ பச்சைமலைக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அவர் காரில் தான் போயிட்டுருக்கோம், பிரபா காரு. அது பிரபாவோட தம்பி. டிரைவர் வந்து வைக்கப்படுறாப்புல, அதனால் அவர் வீடியோ எடுக்கல. நம்ம இப்போ பச்சைமலை செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே நம்ம லைசன்ஸ் நம்பரு, வண்டி நம்பர் எல்லாமே என்ட்ரி போட்டுட்டு, பேர், எத்தனை பேர் போகிறோம் எல்லாமே என்ட்ரி போட்டுட்டு தான் போக முடியும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே நம்ம மேலே போக முடியாது செக் போஸ்ட்டில். இது நம்ம மேலே ஏறும்போது இருக்கிற வியூ பாயிண்ட்டு. இங்கே நின்று பார்த்தா கீழே இருக்கிறது எல்லாமே அழகாக தெரியும், வியூஸ் நல்லாயிருக்கும். பச்சைமலை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இதுதான் பச்சைமலை பஸ் ஸ்டாப்பு, டாப் சங்காட்டுப்பட்டி. இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ரூம் இந்த பாயில் தான் போகணும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம இப்போ ரூம் போயிட்டுருக்கோம். ரூம் கேட்டு நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அவங்க முன்னாடி போகிறவங்க தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரூம்ஸ் தான். அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாமே கேட்டாங்க, ஸோ அதனால் ஐடி ப்ரூஃப் கொடுக்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. நமக்கு லெஃப்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக தெரியல, அதான் நம்ம ரூமு. நம்ம ரூம் தான் போயிட்டுருக்கோம். ரூம் உண்மையிலே சூப்பராக கட்டியிருக்காங்க. 4 சைடும் பில்லர் வச்சு, சென்ட்ரலில் வந்து ஒரு பெரிய பில்லர் வச்சு. வாங்க நம்ம ரூம் வந்துட்டோம், ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஆனால் வியூஸ் உண்மையிலே செமையாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரூம் மேலேருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குது. நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க ரூமை. இதான் ரூமு, இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். உண்மையிலே ரூம் நல்லா நீட்டாக இருந்துச்சு, சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு.
உள்ளே டிவி, டேபிள் ஃபேனு, யூபிஎஸ் பவர் சப்ளை, பவர் போனாலும் யூபிஎஸ் வச்சுருந்தாங்க. இன்னும் ரூம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ லைட்டாக இருட்டுருச்சு, கிளைமேட் வர செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜர்கின் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இங்கேயே நம்ம ரூம் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது. இங்கேயே இட்லி, தோசை, புரோட்டா எல்லாமே இருக்குது. நம்ம அப்படி ஏதாவது ஸ்பெஷல் வேணும் அப்படின்னா இங்கே நாட்டுக்கோழி அவங்க வளர்க்குறாங்க, அவங்க ஓனாக வளர்க்குறாங்க. அவங்க சொன்னால் நமக்கு சமையல் பண்ணி தருவாங்க. ஆனால் உண்மையில் டேஸ்ட் இங்கே நல்லா இருந்துச்சு. அப்படி செம்மையாக ஒரு வாக்கு நைட்டு, காரு முன்னாடி போயிட்டு இருக்குது, நாங்கள் அப்படி பின்னாடி நடந்து. நாங்கள் வெளியே போயிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம், ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ டே டூ வீடியோ நான் உங்களுக்கு மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன்.